வேர்ட் பவர் மேட் ஈஸி என்ற நார்மன் லூயிஸனோட புத்தகத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சேன். இப்போது நமக்கு வொக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்க ஒரு சீரீஸ் தான் இது. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்கோப், SCOPE. ஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு பொதுவான ஒரு அர்த்தம் வந்து பிரெத், டெப்த், ரீச் ஆஃப் அ சப்ஜெக்ட். என்னப்பா இதுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, இதை போய் நீ படிக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஸ்கோப்புங்கிறது ஒரு அளவு, ஒரு ப்ரொஜெக்ஷன். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னென்னாக்கா டு லுக் அட், டு எக்ஸாமின். ஸோ இந்த இரண்டாவது பொருள்பட வரக்கூடிய வார்த்தைகளை தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பயோஸ்கோப், இதெல்லாம் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி திரைப்படங்களை தியேட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு டூரிங் டாக்கஸ் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி இந்த பெர்டிகுலராக இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பயோ அப்படின்னாக்கா லைஃப், ஸ்கோப்னாக்கா பார்க்குறது, மனிதனின் வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்கள்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு தமாஷ் அப்படிங்கிறதுக்கோசம் மாதிரி இந்த மாதிரி புதுசாக ஒரு பெட்டியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. நாம் இன்றைக்கி கையில் நம்ம செல்ஃபோன்லேயே படம் பார்த்துக்குறோம். பட் 100-150 வருடங்களுக்கு முன்னாடி இதுவும் ஒரு முக்கியமான மெத்தடாக இருந்துச்சு, அந்த பயோஸ்கோப். அடுத்து சினிமாஸ்கோப். சினிமாஸ்கோப்புங்கிறது வந்து ஒரு அகன்ற வென்துறை, தியேட்டரில் வந்து இந்த மாதிரி விரிவாக வர்றது வந்து முதல்ல சாதாரணமாக இருந்தது. அது வந்து சினிமாஸ்கோப்னு சொல்லி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1950 மேலே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அடுத்து சிஸ்டோஸ்கோபி. சிஸ்டோஸ்கோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம பிளாடர், சிறுநீரகத்தில் உள்ள an examination of the inside of the bladder அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஸ்டோ என்றால் யூரினரி பிளாடர், அதுலேருந்து வந்து தான் சிஸ்டோஸ்கோபி. நெக்ஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் ஹேவிங் சப்ஸ்கிரைப்ட் ஆஸ் வெல் அஸ் கிளிக் த பெல் ஐக்கான் ரைட் அப். எண்டோஸ்கோபி, எண்டோனாக்கா இன்சைடுன்னு அர்த்தம். ஸோ உள்ள பூந்து பார்க்குறது தான் இது. எண்டோஸ்கோப்பிங்களை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து ஜைரோஸ்கோப் அப்படிங்கிறாங்க. ஜைரோ அப்படின்னாக்கா ரிங், சர்க்கிள், ஸ்பைரல் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஜைரோஸ்கோப் வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஷிப்பில் அல்லது ஈவன் இதில் ஆட்டோமேட்டிக் பைலட்ஸ் போகிறதுக்கோசரம், ஒரு நேவிகேஷனுக்கோசரம், அதாவது திசை மானி திசையை கண்டறிக்கோசரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. இதுதான் ஜைரோஸ்கோப். ஜைரோ என்றால் ரிங், சர்க்கிள் அண்ட் ஸ்பைரல் என்று பொருள். அடுத்து ஹாரோஸ்கோப். ஹாரோ அப்படிங்கிறது வந்து கிரீக்கில் ஆர், இது வந்து மணி நேரம் என்று வைத்துக் கொள்ள வேண்டாம், பிறந்த நேரம் அவ்வளோதான். இதை வச்சு அந்த சார்ட்ஸில் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பிறந்த நேரத்தை வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய இதைத்தான் வந்து ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகம் அப்படிங்கிறாங்க. சிலருக்கு அது ஹாரோஸ்கோப்பாக இருக்குது, சாரி நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து கலைடோஸ்கோப். கலைடோஸ்கோப்புங்கிறது என்ன, கால் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல், ஐடோங்கிறது வந்து ஷேப். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, ஒரு டியூப்லர் ஃபார்மில் இருக்கும், உள்ளே வந்து கிறிஸ்டல்ஸ்லாம் ஒடிச்சு போட்டிருப்பாங்க. அது பார்த்தா ஒவ்வொரு ஒரு சுற்று அழகான டிசைன் ஷேப்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். இதுதான் கலைடோஸ்கோப் அப்படிங்கிறாங்க. கால் என்றால் பியூட்டிஃபுல், ஐடோ என்றால் ஷேப், ஸ்கோப் என்றால் டு லுக் அட். அடுத்து மைக்ரோஸ்கோப், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோ என்றால் வெரி ஸ்மால், இது மாதிரி 1,000,000th மைக்ரோ கிராம் அப்படின்னாக்கா மில்லியனில் ஒரு கிராம் என்று பொருள். அடுத்து பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்புங்கிறது இதுதான் வந்து ஒரு பெரிஸ்கோப். அதென்ன பெரிஸ்கோப், பெரிஸ்கோப் அப்படிங்கிறது பெரினா சர்க்கம்பரன்ஸ், சுற்றுவட்டம், சுற்றுப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்மரைன், அதாவது இந்த ஆழ்கடலில் இந்த கப்பலில் வந்து நம்ம மேலே இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்த பெரிஸ்கோப் வழியாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து ஸ்டெத்தோஸ்கோப். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஸ்டெத் என்றால் பிரஸ்ட் என்ற பொருள். ஸோ அந்த பிரஸ்டில் இருக்க அந்த சத்தத்தை உணர்கிறதுக்கோசரம் வந்து அவங்க ஹார்ட் பீட்ஸையும் ப்ரீதிங்கையும் வந்து அந்த சவுண்ட்ஸை கேட்கறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறேன் ஸ்டெத்தோஸ்கோப். அடுத்து டெலிஸ்கோப், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெலி என்றால் ஏற்கனவே ஃபார், டிஸ்டன்ட் என்று பார்த்துருக்கும். ஸோ தூரத்தில் இருக்கிறத டு லுக் அட், பார்ப்பதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது டெலிஸ்கோப் என்கிறாங்க. ஸோ ஸ்கோப் என்பதன் பற்றி இத்தனை வார்த்தைகள் உள்ளன, உங்களுக்கு எளிதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.